உலக தரத்திலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம் விளையாட்டு துறையில் உலக புகழை அடைந்து வருகிறோம் நம்முடைய போட்டி என்பது இந்திய மாநிலங்களோடு முன் உலக நாடுகளுக்கு இணையதாக இருக்க வேண்டும் மகாத்மா காந்தியடிகளின் அடையாளம் கதர் என்பதைப் போல நம்முடைய அமைச்சர் காந்தியினுடைய அடையாளமாக துணிநூல் துறையானது அமைந்துவிட்டது சென்னையில் ஜவுளி நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைவரையும் ஏற்கும் மாநிலமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்கிறது எல்லா துறைகளும் வளர வேண்டும் அதில் புதுமைகளை புகுத்த வேண்டும் இந்தியாவினுடைய மொத்த ஜவுளி ஏற்றுமதி வருவாயில் தமிழ்நாடு மட்டுமே பனிரெண்டு விழுக்காடு பங்களிப்பை வழங்குகிறது அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு துறையிலும் நமது அரசு பன்னாட்டு அளவிலான முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அதில் தொழில்துறை முன்னணியில் இருக்கிறது உலக தரத்திலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறோம் விளையாட்டுத் துறையில் உலக புகழை அடைந்து வருகிறோம் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு நிறுவனங்களை தொடங்கும் முயற்சியில் இருக்கிறார்கள் இந்த வரிசையில் துணிநூல் துறையின் சார்பில் முதன்முறையாக ஜவுளி தொழில் குறித்தான பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்முடைய போட்டி என்பது இந்திய மாநிலங்களோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இணையதாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இதுபோன்ற கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகிறது தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறையானது மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மகாத்மா காந்தியடிகளின் அடையாளம் கதர் என்பதைப் போல நம்முடைய அமைச்சர் காந்தியினுடைய அடையாளமாக துணிநூல் துறையானது அமைந்துவிட்டது சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ரூபாய் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் அரசு மானியத்துடன் உருவாக்கப்பட்டு வருகிறது சென்னையில் ஜவுளி நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது துறையின் கீழ் இயங்கும் ஆறு கூட்டுறவு நூற்பாலை நூற்பாலைகளில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு தலா ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் ஊதிய உயர்வு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட உள்ளது மூன்று கூட்டுறவு நூற்பாலைகளில் பதினோரு கிலோவாட் உயர் மின்னழுத்த மின்பாதைகள் டெடிகேட்டட் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபீடர் லைன் நிறுவிட தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையினை உருவாக்கிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதிய இயந்திரங்களை கொள்முதல் செய்து நவீனப்படுத்திட ரூபாய் இருபத்தொம்போது கோடியே முப்பத்தி நாலு லட்சம் செலவில் செயல் திட்டம் வகுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் மாபெரும் ஜவுளி பூங்கா அமைத்திட சிப்காட் நிறுவனம் மூலம் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு சாதனைகளை முன்னின்று செய்துள்ளார் நம்முடைய அமைச்சர் காந்தி எனவே அவரையும் இத்துறையின் அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் தொழில்நுட்ப ஜவுளிகளின் முக்கியத்துவம் மற்றும் மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு அதன் பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசின் ஜவுளித்துறை ஒன்றிய அரசின் ஜவுளி அமைச்சகம் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்புடன் இணைந்து இக்கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப ஜவுளிகள் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கில் அமெரிக்க ஐரோப்பிய மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களுடன் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் மருத்துவம் வேளாண்மை ஏற்றுமதி மற்றும் மனித வளம் ஆகியவற்றில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முதன்மையான பங்களிப்பை அளித்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் தொழில் வளம் அமைதியான சூழல் தொழில் தொடங்குவதற்கான எளிய நடைமுறைகள் முன்னேறி வரும் பொருளாதார சூழ்நிலை திறன்மிகு மனிதவளம் ஆகியவற்றின் காரணமாக அனைவரையும் ஈர்க்கும் மாநிலமாக நமது தமிழ்நாடு இருக்கிறது நமது அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு பன்னாட்டு தொழில் முனைவோர்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலமாக திகழ்கிறது நான்கு பெரிய பன்னாட்டு விமான நிலையங்கள் ரெண்டு உள்நாட்டு விமான நிலையங்கள் மூன்று பெரிய துறைமுகங்கள் பத்தொன்பது சிறிய துறைமுகங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை வழி வசதியை கொண்டு முதலீட்டாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் மிகவும் விரும்பும் மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு எண்பது விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக திகழ்கிறது திறமை வாய்ந்த சிறந்த தொழில்நுட்ப பணியாளர்களையும் கொண்டுள்ளது இத்தகைய தனித்தன்மையின் காரணமாக அனைத்து துறைகளிலும் நாம் பெரும் முன்னேற்றம் கண்டு வருகிறோம் இதில் ஜவுளித்துறையும் ஒன்றாக இருக்கிறது ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் நமது மாநிலம் அந்நிய முதலீட்டினை இருப்பதிலும் ஏற்றுமதியில் மூன்றாவது பெரிய இடத்தினை வகிக்கிறது வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதாக ஜவுளி தொழில் உள்ளது அதனால்தான் நமது அரசு பொறுப்பேற்றவுடன் புதியதாக ஜவுளித்துறை என்ற ஒன்றை உருவாக்கியது இதன் தொடர்ச்சியாக தொழில்நுட்ப ஜவுளி தொழிலின் உலகளாவிய போக்கினை அறிந்து பன்னாட்டு கருத்தரங்கின இந்த அரசு நடத்துகிறது எல்லா துறைகளும் வளர வேண்டும் அதில் புதுமைகளை புகுத்த வேண்டும் உயர் தொழில்நுட்பம் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறோம் அதற்கு ஏற்ற கொள்கைகளை வகுத்து தந்து வருகிறோம் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை மூலமாக முதலீட்டு மானியம் தொழில்நுட்ப ஜவுளி பிரிவானது சன்ரைஸ் செக்டார் என அடையாளம் காணப்பட்டு சலுகைகள் தொழில் பூங்கா அமைப்பதற்கான உதவிகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஆர்என்டி நிதி உதவி ஒற்றைச்சாளர வசதி சிங்கிள் விண்டோஸ் கிளியரன்ஸ் முத்திரைப்பதிவு கட்டண சலுகைகள் போன்ற பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகிறது வளர்ந்து வரும் துறைகள் இனத்தில் ட்ரஸ்ட் செக்டார் தொழில்நுட்ப ஜவுளி சேர்க்கப்பட்டு ஜவுளி தொழில் முனைவோர்களுக்கு சிறப்பு முதலீட்டு மானிய உதவியாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வழங்கப்படுகிறது ஜவுளித் தொழிலில் தமிழ்நாடு எப்போதுமே முன்னணி வகிக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவினுடைய மொத்த ஜவுளி ஏற்றுமதி வருவாயில் தமிழ்நாடு மட்டுமே பனிரெண்டு விழுக்காடு பங்களிப்பை வழங்குகிறது ஜவுளித் தொழிலில் புதிய தொழில்நுட்ப உத்திகளை கடைபிடித்து உலக அளவில் தேவைப்படும் பல்வேறு துணி வகைகளையும் தமிழகம் உற்பத்தி செய்கிறது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோரு நூற்பாலைகள் உள்ளன இது இந்திய நாட்டின் பங்கில் ஐம்பத்தைந்து விழுக்காடு இங்கு இருபத்தி மூணு மில்லியன் நூற்புக் கதிர்கள் செயல்பட்டு வருகின்றன இது நாட்டின் உற்பு கதிர்களின் எண்ணிக்கையில் நாற்பத்தி மூணு விழுக்காடு மேலும் இந்தியாவில் உள்ள விசைத்தறிகளில் இருபத்தி மூணு விழுக்காடு விசைத்தறிகள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பினை வழங்கி வருகிறது எனவேதான் நாம் இந்த துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம் தொழில்நுட்ப ஜவுளி எனப்படும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்பது வளர்ந்து வரும் மிக முக்கியமான ஒரு பிரிவு இதற்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்து ஊக்கப்படுத்தி வருகிறது ஜவுளித்துறையின் எதிர்காலமே தொழில்நுட்ப ஜவுளிகளின் வளர்ச்சியை சார்ந்தது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்துள்ளோம் விளையாட்டு துறையினருக்கான துணிகள் நாட்டின் பாதுகாப்பு வீரர்களுக்கான பாதுகாப்பு ஆடைகள் தொழிற்சாலைகளை பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களுக்கான தொழில்நுட்பம் சார்ந்த துணிகள் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பிற மருத்துவ சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய உயிர்காக்கும் துறைகள் ஆட்டோமொபைல் துறையில் பயன்படுத்தப்படும் காற்று பைகள் சீட் பெல்ட்டுகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைப்பதற்கு அனைத்து உதவிகளை வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உலகத்தரத்தின் மெகா ஜவுளி நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி உருவாக்கிட முயற்சிகள் எடுத்து வருகிறோம் மாமல்லபுரத்தில் ரூபாய் முப்பது கோடி செலவில் கைத்தறி அருங்காட்சியகம் ஆண்டும் மியூசியம் அமைத்திடவும் திட்டமிட்டுள்ளோம் ரூபாய் பத்து கோடி செலவில் நவீன தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இணை உட்கட்டமைப்புடன் கூடிய வடிவமைப்பு நிலையம் டிசைன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் நிறைவிடவும் நமது அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மாநிலத்தின் ஜவுளி ஏற்றுமதியின பண்படங்கு அதிகரிக்க கரூர் திருப்பூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற நகரங்களில் ஏற்றுமதி மையங்கள் எக்ஸ்போர்ட் அப் அமைக்கக்கூடிய பணிகளையும் விரைந்து செயல்படுத்தி வருகிறோம் இவை அனைத்துக்கும் அடித்தளம் அமைக்கும் கருத்தரங்காக இந்த இரண்டு நாள் கருத்தரங்கும் அமைய வேண்டும் தொழில்நுட்ப ஜவுளி தொடர்பான விழிப்புணர்வையும் அதிலுள்ள ஒளிமையமான சந்தை வாய்ப்புகளையும் தொழில் முனைவோரிடம் இக்கருத்தரங்கு ஏற்படுத்தும் என நான் நம்புகிறேன் அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களும் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில்நுட்ப ஜவுளி தொழில் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி டுவெண்ட்டி தேர்ட்டி என்கிற தமிழ்நாடு அரசின் இலக்கிற்கு செயல் வடிவம் கொடுக்கும் முயற்சியில் தொழில்நுட்ப ஜவுளி சார்ந்த இந்த ரெண்டு நாள் கருத்தரங்கம் பெரிதும் உதவும் என்ற நம்பிக்கையோடு இந்த கருத்தரங்கினை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்